வாக்குப்பதிவு முடியும் வரை வாக்காளர் பட்டியல் குறித்து எந்த குறையும் சொல்லாத பாஜக தேர்தல் தோல்வி பயம் காரணமாக முன்கூட்டிய காரணமாக கூறுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் 40 தொகுதிகளிலும் வெல்வார்கள் என்றார். தேர்தல் முடிஞ்ச பிறகு 100,000 வாக்காளர்கள் இல்லைங்கிறதும் அதுவும் குறிப்பாக பாஜக வாக்காளராக பார்த்து பட்டியலே நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்பட போகிற தோல்விக்கு இப்போருந்தே ஏதாவது செப்பு கட்டு கட்டணும் அல்லது இப்போருந்தே ஏதாவது ஒரு முன்கூட்டியாக ஒரு காரணத்தை சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறதே தவிர அது உண்மையானதாக தெரியல. இப்போவே இருந்தாலும் சரி, நாளைக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலேங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அதுக்காக இப்போயே முன்கூட்டியே ஏன் தேர்தல் முடிகிற வரைக்கும் சொல்லாமல் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஏன் சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. எனவே இதெல்லாம் ஒரு அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான ஒரு இட்டுக்கட்டப்படுகிற காரணங்கிறத தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. வேட்பாளர்கள் 40 பேரும் மகத்தான வெற்றி பெறுவாள்ங்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. எனவே இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட இந்த தேர்தல் போராட்டத்தை ஒரு யுத்தத்தை போல பாஜகவை எதிர்த்த ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்கிற காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிற முறையில் வந்து நேரடியாக பாராட்டி நன்றியை தெரிவித்திருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.